வணக்கம் அன்பர்களே, ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. அன்பர்களே, இன்றைக்கி பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பண ஜாடி செய்கிறது எப்படி அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம பார்த்த தாந்திரீக முறைகளில் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு முறை தான் இந்த பணம் ஜாடி செய்யும் முறை. அதாவது, நாம் இருக்கிற இடத்த தன ஆகர்ஷணம் மிக்கிறதாக நம்ம மாற்றணும்னா இந்த முறையை நீங்கள் உங்கள் வீட்டில் செய்யலாம். உங்கள் வீட்டில் மட்டும் இல்லைங்க, உங்கள் வீட்டில், உங்கள் ஆஃபீஸில், உங்கள் வேலை செய்கிற இடத்துல, எங்கே வேணாலும் இதை நீங்கள் பணஜாடியை செஞ்சு இதை நீங்கள் செய்யலாம், பண்ணலாம். இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? ஒரு பாட்டில், இது எந்த ஷேப்பில் வேணால் எடுக்கலாம். அந்த பாட்டில் நீங்கள் எந்த மாதிரி பாட்டில் வேணால் வாங்கிக்கோங்க. புது பாட்டில் எப்படி வேணால் நல்லா வாஷ் பண்ணிட்டு உப்பு போட்டு நல்லா கழுவிடுங்க. அந்த பாட்டிலை சுத்தமான முறையில் இந்த பாட்டிலை கழுவிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 ரூபாய் காயின், ஓகேங்களா? ஒரு 10 ரூபாய் காயின், ஒரு 5 ரூபாய் காயின், ஓகே, ஒரு 5 ரூபாய் காயின், அப்புறம் வந்து ஒரு 2 ரூபாய் காயின், ஓகே, அப்புறம் வந்து 1 ரூபாய் காயின், சரிங்களா? இந்த 1 ரூபாய் காயின், இப்போது இந்த 4 காயின் தேவை. அப்புறம் வந்து பச்சரிசி, ஓகேங்களா? இந்த உடைய அந்த பச்சரிசி வாங்கிக்கோங்க, எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு வந்து இப்போ இந்த டெமோ தான் பண்ணி காட்ட போகிறேன். நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் அதை ஃபுல்லாகவே நீங்கள் செஞ்சுக்கோங்க. அரிசி கொஞ்சம் நிறையவே எடுத்துக்கோங்க, சரிங்களா? ஏன்னா இந்த வந்து பார்த்தீங்கன்னா, பாட்டில் வந்து நான் பெரிய சைஸ் வச்சுருக்கேன். உங்களுக்கு டெமோ காட்டுன்றதுனால சின்ன கொஞ்சமாக தான் அரிசி வச்சுருக்கேன். எங்கள் வீட்டில் இருக்கிறதுல பெரிய பாட்டில் இருக்கும், சரிங்களா? இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்றதை முதல்ல நம்ம பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணணும்னா, முதல்ல பாட்டிலில் இந்த அரிசி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த அரிசியை வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் இந்த ஃபஸ்ட்டு கொஞ்சம் அரிசி எடுத்து இந்த பாட்டிலில் போட்டுருங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அரிசி எடுத்து கொஞ்சம் பாட்டிலில் போட்டுக்கோங்க. பாட்டிலோட சைஸை பொறுத்து என்ன பண்ணுங்கள், நீங்கள் கொஞ்சம் பெரிய பாட்டிலாக கூட வாங்கிக்கோங்க, இல்லை சின்ன பாட்டிலாக கூட வச்சுக்கோங்க, உங்களோட அரிசி அளவு பொறுத்துக்கணும். ஆனால் பாட்டில் வந்து ஃபுல்லாக நிரம்புற அளவுக்கு நமக்கு அரிசி தேவைப்படும். ஆனால் இப்போ நம்ம பண்ண போகிறது உங்களுக்கு டெமோ தான் கட்ட பண்ணுறதுனால நமக்கு ஃபுல் ஆகலைனாலும் நீங்கள் அதை உரி பண்ணிக்க வேண்டாம். ஆனால் ப்ரொசீஜர் என்ன பண்ணுறன்றதை மட்டும் நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இதை போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து அப்புறம் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து அரிசி கொஞ்சம் நிறைய போட்டுக்கோங்க. இது வரைக்கும் பாட்டிலில் போட்டுட்டு அது மேலே வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஒரு 1 ரூபாய் காயின் எடுத்து உள்ளே வச்சுருங்க, உள்ளே போட்டுருங்க, ஓகேங்களா? ஒரு 1 ரூபாய் காயினை உள்ளே போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணுங்கள், அது மேலே மறுபடியும் இன்னும் கொஞ்சம் அரிசியை ஃபில் பண்ணுங்க. அதை ஃபுல்லாக மூடி இருக்க வரைக்கும் அந்த 1 ரூபாய் காயின் மறைகிற அளவுக்கு ஃபில் பண்ணுங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், ஒரு 2 ரூபாய் காயினை எடுத்து அதுக்கு மேலே போட்டோம், ஓகேங்களா? 2 ரூபாய் காயின் எடுத்து அது உள்ளே போட்டோம், போட்டாச்சு. இப்போது அதை கவர் பண்ணுற மாதிரி நம்ம கொஞ்சம் அரிசி எடுத்து மூடணும். இப்போது இது அந்த 2 ரூபாய் காயின் மறைஞ்சிருக்கோம். இது மேலே இப்போ நீங்கள் ஒரு 5 ரூபாய் காயின், ஓகேங்களா? 5 ரூபாய் காயின் வந்து கொஞ்சம் கோல்டு கலரில் இருக்கும் இல்லையா, அந்த காயினை எடுத்து போட்டுக்கோங்க. இந்த சில்வர் கலர் மாதிரி இருக்கும் 5 ரூபாய் காயின், அதுக்கு பதிலாக இந்த கோல்டு கலர் காயின் இருந்தால் ரொம்ப நவே நல்லது, ஓகே? இந்த 5 ரூபாய் காயினை உள்ளத்துக்கு போட்டுருங்க. அப்புறம் மறுபடியும் அந்த 5 ரூபாய் காயின் மூடுற அளவுக்கு கொஞ்சம் நீங்கள் அரிசியை ஃபில் பண்ணிக்கோங்க. நான் வந்து அரிசி கொஞ்சம் தான் அந்த எடுத்து வந்திருக்கேன், ஏன்னா டெமோ காட்ட போகிறேன்றதுனால கொஞ்சமாக தான் எடுத்துகிட்டு வந்தேன். நீங்கள் உங்கள் வீட்டில் செய்யும் போது அந்த பாட்டில் ஃபுல்லாக ஆகிற அளவுக்கு நீங்கள் அரிசி போட வேண்டியிருக்கும். 5 ரூபாய் காயின் இப்போ மூடிடுச்சு. இப்போ இதுக்கு அடுத்தது என்ன பண்ணுங்கள், 10 ரூபாய் காயின் இருக்கேன், ஓகேங்களா? இந்த 10 ரூபாய் காயினை லாஸ்ட்டில் வந்து நீங்கள் இது மேலே போடணும். போட்டுட்டு உங்களுடைய அரிசி முழுக்க நீங்கள் வந்து உள்ளே போடணும், ஓகேங்களா? அரிசி முழுவதும் எடுத்து நீங்கள் ஃபுல்லாகவே அது உள்ளே போட்டுடணும். அரிசி முழுவதுமாகவே நீங்கள் இது உள்ளே போட்டுருங்க, ஓகேங்களா? இது இப்போது உங்களுக்கு இந்த ஜாடி ரெடி ஆகிடுச்சு.
இப்போது இந்த ஜாடியில் முக்கியமான விஷயத்தையும் இப்போ நீங்கள் அடுத்தது பண்ணணும். இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த ஜாடியை மூடுற பார்த்தீங்களா, இந்த மூடுற இந்த இடத்துல இந்த ஜாடியில் மூடியில் ஜாடி இது வந்து அரிசி அன்பர்களே. இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாட்டிலில் பாதி வரைக்கும் தான் அரிசி ஃபுல்லாக இருக்குது, ஓகேங்களா, மிச்சம் இது ஃபுல்லாகவே ஆகலை. இப்போ நீங்கள் ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ஃபுல்லாகவே நீங்கள் வந்து ஃபில் பண்ணிடணும். அதாவது அரிசி வந்து தழும்பு தழும்பு இது ஃபுல்லாக ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து இந்த இதை மூடிடணும் அரிசியை, ஓகேங்களா. அப்போது ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த காயின் 1 ரூபா காயின் வைக்கும் போது பாதி முக்கால்வாசி, 2 ரூபா காயின் வைக்கும் போது கொஞ்சம் பெரிய அளவு, 5 ரூபா காயின் வைக்கும் போது இந்த கட்டவரில் அளவு, 10 ரூபா காயின் வைக்கும் போது ஃபுல்லாக வந்து மூடி நீங்கள் அரிசியை தழும்பு தழும்பு வச்சு மூடிட்டு இந்த மூடி போட்டு நீங்கள் மூடிடணுன்றீங்களே, ஓகேங்களா. இந்த போட்டு மூடிட்டு இந்த மூடியில் வந்து நான் துளைகளை முன்னாடியே போட்டு வச்சுட்டேன் உங்களுக்காக, ஏன்னா இப்போ போட்டுகிட்டே இருந்தால் லேட் ஆகுன்றதுனால இந்த 6 துளைகள் நான் முன்னாடியே போட்டு வச்சுட்டேன், ஓகேங்களா. கரெக்டாக 6 துளைகள் இந்த பாட்டில் மேலே போடணும், 1, 2, 3, 4, 5, 6. ஸோ 6 துளைகள் வந்து நீங்கள் இந்த பாட்டிலில் மூடிட்டு இந்த பாட்டில் இப்போ பனஜாடி வந்து தயார். இப்போ வந்து இந்த மூடி இந்த பாட்டிலில் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டில் வந்து பிளாஸ்டிக் பாட்டில் இருந்தாலும் அதில் வந்து நீங்கள் வந்து இதை போட்டுக்கலாம். பிளாஸ்டிக் பாட்டில் இருந்தாலும் அதில் வந்து நீங்கள் 6 துளைகள் இட்டு அதே மாதிரி இதை யூஸ் பண்ணலாம். இந்த 6 துளைகள் வந்து நீங்கள் வந்து ஒரு உங்களுக்கு கிடைக்கிற காம்பஸ் வச்சு கூட சில இதில் ஓட்ட போடலாம், சில இரும்பு ஷார்ப்பான நைஃப் வச்சு கூட சில இதில் துளைகள் போட முடியும். மூடி மூடி பாட்டிலில் வந்து உங்கள் வீட்டு ஷோகேஸ்லேயோ இல்லை வந்து பூஜை அறையில் இல்லை ஆஃபீஸில் ஆஃபீஸில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற இடத்துல இருக்கிற இடத்துல இந்த பாட்டில் வந்து நீங்கள் அழகாக என்ன பாட்டில் உங்கள் வீட்டில் இருக்கோ அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ டெமோ பாட்டணுன்றதுக்காக இது வந்து ஒரு பாட்டிலை நம்ம வந்து இதை ரெடி பண்ணேன். இதில் பார்த்தீங்கன்னா சில இதெல்லாம் இருக்கும், பெயிண்ட்லாம் எடுத்துருப்பேன் நான் இதில். ஏன்னா இந்த மூடிகளில் வந்து எந்த விதமான வார்த்தையோ எதுவும் இருக்கக்கூடாது நண்பர்களே. இந்த பாட்டிலை பார்த்தோன்னே தெரியும் இது வந்து ஏதோ ஒரு ஹனி பாட்டிலாக ஏதோ ஒரு பாட்டில் நினைக்கிறேன். இந்த பாட்டிலில் வந்து சில வார்த்தைகள் இங்கே இருந்துச்சு, அதனால் வந்து அதை நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல, ஓகேங்களா. இதை வந்து ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிட்டா ரொம்பவே பெட்டர் தான். நான் உங்களுக்கு வந்து டெமோ இப்போ காட்டணுன்றதுக்காக வந்து நான் ரிமூவ் பண்ணாமல் நான் அப்படியே வச்சுருக்கேன் இந்த இடத்துல. இதை என்ன பண்ணுங்கள், நீங்கள் அப்படியே வந்து இந்த பாட்டிலில் வந்து ப்ளெயினாக இந்த பெயிண்ட் அதெல்லாம் ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்க்ராச்சஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இது இல்லாமல் இப்போ சப்போஸ் உங்கள் வீட்டில் வந்து பிளாஸ்டிக் பாட்டில் தான் இருக்குது அப்படின்னா பிளாஸ்டிக் பாட்டிலில் கூட தாராளமாக பண்ணலாம். துளைகள் வந்து நீங்கள் கண்டிப்பாக 6 துளைகள் வந்து நீங்கள் இதில் போட்டிருக்கணும். அந்த 6 துளைகள் நீங்கள் போட்டுட்டு இந்த பாட்டிலில் வைக்கிற இடத்துல வந்து உங்கள் வீடு, உங்கள் ஆஃபீஸ், உங்கள் இடம் மற்ற எல்லாமே வந்து ஒரு தன ஆக்கர்ஷணம் மிக்க ஒரு இடமாக மாறுவதற்கு இதுக்கு வந்து சக்தி உண்டு. இப்போ நான் வந்து இது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா காயின் எல்லாமே வந்து உள்ளே இருக்குது. ஆனால் வந்து இப்போ நான் கம்மியாக அரிசி இருக்கிறதுனால பாட்டிலுக்குள்ளே இது வந்து இப்போ நான் எப்படி சாய்ச்சேன்னா இது எல்லாமே கொட்டிடும். ஸோ வந்து ஒரு ஆர்டர் இல்லாமல் இருக்கும். ஆனால் நீங்கள் அந்த மாதிரி வைக்காமல் நீங்கள் இதை வந்து என்ன பண்ணுங்கள், இதில் வந்து ஃபுல்லாகவே அரிசி ஃபில் பண்ணுற மாதிரி ஒரு சீட் அன்பர்களே. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இது வந்து இந்த ஜாடியை வந்து நீங்கள் உங்கள் வீட்டை ஷோகேஸில் இல்லை வந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில், உங்கள் ஆஃபீஸ் ரூமில் இல்லை வந்து எந்த இடத்துல வேணால் இந்த ஜாடியை நீங்கள் ஃபில் பண்ணி வச்சுட்டு இதை வச்சுருங்க. வச்சுட்டு இதில் வந்து இந்த ஓட்டை போட வந்துடாதீங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். இதுதான் வந்து பண ஜாடி செய்முறை தன ஆக்கர்ஷம் உருவாக்குறதுக்கு ஒரு முறை. இது போன்ற நிறைய முறைகள் இருக்கன்பர்களே. இதில் ஒரு ஒரு முறை நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். இனி அடுத்து வரும் வீடியோக்களில் நிறைய விஷயங்களும் உங்களுக்காக சொல்ல காத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆன் பண்ணி வைங்க. இது போன்ற நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து வர காத்துக்கிட்டு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வேறு ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகங்களோ இது வந்தாலும் கூட நீங்கள் கேட்கலாம். நம்ம வீடியோவில் வேறு எதனா பரிகார முறை உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதை கேளுங்க. அதுக்கான நிறைய பேர் ஒரே பரிகார முறை விஷயமாக கேட்டிருந்தாங்கன்னா சந்தேகங்கள், நம்ம அதுக்காக ஒரு வீடியோவை பண்ணி போடுவோம், ஓகேங்களா. நன்றி நண்பர்களே. அடுத்த பதிவில் கண்டிப்பாக இன்னும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.